மாப்பிள்ள எதுக்கிட்ட நம்ம பிள்ளைங்கள தலைதறிக்க வர்றானுங்க? அடா இப்ப தெரியுதுடா மாப்பிள்ள அம்சா வண்டி வந்துருக்குதுடா. அப்படியா மாப்பிள்ள? நம்ம அம்சா வண்டிடா, வாட நாமளும் போய் ஐஸ் திருத்திங்களா. எவ்வளோக்கா போறீ? ரெண்டு பத்து ரூபா தம்பி. அம்சாக்கானுக்கு மூணு பத்து ரூபாய்க்கு தருண்டா. மூணு பத்து ரூபாய்க்கு தருமா? எங்களுக்கு ரெண்டு பத்து ரூபாய்க்கு, மூணு பத்து ரூபாய்க்கு மூணு பத்து ரூபாய்க்கு தருவா? அது எங்க அம்சா கடா? மூணு பத்து ரூபாய்க்கு தருண்டா. அக்கா மூணு காக்கா அக்கா ப்ளீஸ் அக்கா அக்கா மூணு காக்கா அக்கா நல்லா இருக்கா போயிட்டானே. என்ன பாக்குறீங்க? ஜெல்லிய வச்சு நாங்க பெரிய ஜெல்லி மிட்டாய் செஞ்சோம். ஆனா இன்னைக்கு ஜெல்லிய வச்சு கலர் கலரா ஐஸ் செஞ்சு அசத்த போறோம். அதுவும் அஞ்சு கலர்ல ஐஸ் செஞ்சு பிரம்மாண்டமா அசத்த போறோம். என்ன கலர்னு பாக்குறீங்களா? குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியே மஞ்சள் கலரு, ஆரஞ்சு கலரு, ரோஸ் கலரு, பச்சை கலர், ப்ளூ கலரு ஐஸ் செஞ்சு அசத்த போறோம். நாங்க மட்டும் ஐஸ் செஞ்சு சாப்பிட போதுமா? எங்க வீடியோ பாருங்க, நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஜெல்லியை செய்யறதுக்கு சுடுதண்ணி வச்சுக்கலாம். சுடுதண்ணி ரெடி ஆயிடுச்சு, இறக்கி வச்சுக்கலாம். நாங்க இன்னைக்கு ஐஸ் செய்யறதுக்காக கலர் கலரா ஜெல்லி மிக்ஸ் வாங்கி வந்திருக்கிறோம். இன்னைக்கு நாங்க ஃபர்ஸ்ட் இதை ஸ்ட்ராபெரி இதுல கலக்கலாம். இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு ஆவலோட பாத்துட்டு இருக்கீங்க தானே? இப்ப இந்த பாக்ஸ பிரிச்சு பார்த்து நான் உங்களுக்கு என்ன இருக்குன்னு காட்ட போறேன். இந்த பேக்கெட்லிங்க ரோஸ் கலரு வெள்ளை கலர்னு ரெண்டு பேக்கெட் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் அரை லிட்டர் தண்ணிக்கு ஒரு பேக்கெட் கொட்டி கலக்கிக்கலாம். இந்த பவுடர் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. ஆ, ஸ்ட்ராபெரி புளிப்பாக இருக்குதுங்க. ஜெல்லி செஞ்சு சூப்பராக இருக்கு. அடுத்தது வெள்ளை கலர் பேக்கெட் உடச்சி கொட்டிக்கலாங்க. இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது லைட்டாக உப்பு கறிக்குதுங்க. ஐஸுக்கு சூப்பராக இருக்கு. ஒரு பேக்கெட் உடச்சி கொட்டிருக்குதுங்க. அதுக்கு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஊற்றிக்கணும். நல்லா சுடு தண்ணி ஊற்றி கலக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் கட்டி விழுகாமல் வரு. இது நல்லா கலக்கி நம்ம டம்ளரில் ஊற்றிக்கலாம். ப்ளூ பெர்ல் ஜெல்லியை பிரிச்சு ப்ளூபெரி ஜெல்லியை பிரிச்சு கொட்டிக்கலாம். இது என்ன வெள்ளை கலர் இருக்குது? இங்க பாருங்க, பிரிச்சுட்டேன். இதுக்குள்ள ப்ளூ கலர்ல ஜெல்லி பவுடர் இருக்குது, அதை கொட்டிக்கலாம். வெள்ளை கலர் பவுடர் கொட்டிக்கலாம்.
ப்ளூ கலர். ஆரஞ்சு ஃப்ளேவர் ஊற்றிக்கலாங்க. கிரீன் ஆப்பிள் ஜெல்லி ஊத்திக்கலாம். ஜெல்லியா? ஜெல்லி ரெடி ஒன் டூ என்ன ஜெல்லி ஜெல்லி கிரீன் ஆப்பிள் ஜெல்லி ஊத்திக்கலாம். மேங்கோ ஃப்ளவர் ஜெல்லி ஊத்திக்கலாம். இப்போ நம்ம அஞ்சு ஃப்ளேவரில் ஐஸ் ஜெல்லி ஊற்றி வச்சுருக்குறோம். இதை ஃப்ரீசரில் 8 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். ஜெல்லி ஐஸ் 8 மணி நேரம் வச்சு ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஐஸு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம ஜெல்லி ஐஸ் செமையாக இருக்குது. கலர் கலராக ஐ சூப்பராக இருக்குதுங்க. டேஸ்ட் செமையாக இருக்குது. ஸ்ட்ராபெரி டேஸ்ட்டு கிரீன் ஆப்பிள் சூப்பராக இருக்குது. ஸ்ட்ராபெரி அதை விட சூப்பர். மேங்கோ ஃப்ளவர் உங்களுக்கு இதோட ரெண்டாவது ஐஸுங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ராபெரி ஃப்ளவர் சாப்பிட்டேன், அடுத்தது மேங்கோ ஃப்ளவர் சாப்பிட்றேங்க. ஜில்லுன்னு சூப்பராக இருக்குது. கலடா ஒழுகுது, குச்சி உடஞ்சிரு போழுக்குது. ஜில் ஜில் குல் குல் சூப்பராக உள்ள போகுதுங்க. ரெண்டையும் மாத்தி மாத்தி சாப்பிடுவா. பயங்கரமா சாப்பிடுவா. ஆளுக்கு உள்ள ஐஸ் பயங்கரமா போயிட்டு இருக்குது. மேங்கோ ஃப்ளேவர்ல ஒண்ணு, ஆப்பிள் ஃப்ளேவர்ல ஒண்ணு. ஜெல்லி மிட்டாய் விட ஜெல்லி ஐஸ் சூப்பரா இருக்குதுங்க. இவருக்கு நாங்க எல்லாம் ஐஸ் சாப்பிட்டு வாய் கலர் எல்லாம் மாறியே போச்சு. பக்கத்துல ஜூம்ல எடுக்காது, பயந்துருவாங்க. இதே போல கலகலப்பான வீடியோ பார்க்கணும்னா வில்லேஜ் சூப்பர் குக்கிங் சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட நெறிமுறைகளை கமெண்ட்ல போடுங்க. சரி பண்ணிக்கிறோம். என்னடா டேஸ்டா இருக்குதா? பயங்கர டேஸ்டா. வேற வேற லெவல். யார் நீயாடா? நண்டு குடிச்சவன் தான் நீயே.